இன்றைக்கி நம்ம குண்டு குண்டு குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து ஆச்சி மா பிராண்டில் புதுசாக வந்திருக்குங்க, ஏலக்காய் ஃப்ளேவரில் மாவு வந்திருக்கு. அதில் நம்ம இன்றைக்கி வந்து குலோப் ஜாம் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப சாஃப்டான, வாயில் வச்சதோட அப்படியே கரைஞ்சி உள்ளே போகிற அளவுக்கு சுவையில் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாமா? வாங்க, எப்படி சூப்பராக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஆச்சி குலோப் ஜாமுன் மாவு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதுதாங்க வாங்கியிருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி ஏலக்காய் ஃப்ளேவர் புதுசாக இருக்குல்ல, இதில் தான் நம்ம இன்னைக்கு குலோப் ஜாம் செய்ய போகிறோம். இந்த ரெண்டு பேக்கெட்டை எடுத்து கட் பண்ணி பேக்கெட் மாவு எல்லாத்தையும் அப்படியே தட்டக்கூடாதுங்க, ஒரு ஜல்லடையில் தட்டிக்கணும். ஓகேவா? ஜல்லடையில் போட்டுட்டு நம்ம சலிக்கும் போது நமக்கு என்ன ஆகும், நம்ம உருண்டை போடும்போது நமக்கு வந்து கிராக்ஸ் இல்லாமல் இருக்கும். கிராக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெயில் பொடிக்கும் போடும்போது வேடிக்காமல் இருக்கும். ஓகேவா? இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டு அடுத்த டிப்ஸ் என்ன தெரியுமா? தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைங்க. குலோப் ஜாமுன் நல்லபடி சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மாவை அடித்து பிசையக்கூடாது, பூ மாதிரி பிசையணும். அப்போ தான் நமக்கும் குலோப் ஜாமுன் பூ மாதிரி வரும். ஓகேவா? பால் ஊற்றும் போது கவனமாக ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா மாவு கொலகொலன்னு ஆயிரும், சப்பாத்தி மாவு போதும் வராது உங்களுக்கு. ஓகேவா? அப்படி மாவு ரொம்ப கொலகொலன்னு ஆயிடுச்சுனாக்கா நமக்கு வந்து வரப்போகிறது குலோப் ஜாம் இல்லை, ஜிலேபி ஆயிரும். ஓகேவா? அதனால மாவில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஊற்றிட்டு ஒரு வாரமாக வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இது ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க. 2 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதில் வந்து ஏலக்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி மாவில் ஏலக்காய் சேர்த்துருக்காங்க இல்லையா. அதனால இது கூட 1 பிஞ்சளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எந்த பாகுபாதம் பார்க்க வேண்டாம், நல்லா கொதிச்சா மட்டும் போதும், நமக்கு வந்து சர்க்கரை பாகு ரெடி ஆயிரும். இது ஒரு வாரமா எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுத்தது நம்ம மாவு பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல மாவு புசு புசுன்னு ஊறி வந்துருச்சு. இப்போ இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். உருண்டை போடும்போது மாவை நீங்க வந்து ரொம்ப அழுத்த குணத்துல எடுக்க வேண்டாம், அழுத்தம் கொடுத்து உருட்டவும் வேண்டாம், ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப சாஃப்டா நமக்கு குலோப் ஜாமுன் வரும். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல மாவு எடுத்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கோங்க. உருட்டும் போது நமக்கு வந்து கிராக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிராக்ஸ் இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது வெடிச்சு வெடிச்சு வரும். வெடிக்கிறதுனா அப்படி டமால் டுமின் வெடிக்கிறது கிடையாது. அந்த உருண்டையை பொறிச்சு வரும்போது குலோப் ஜாம் உருண்டை மாதிரி வராமல் வெடிக்கேக்கு மாதிரி வந்துருங்க, அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லா மாவையும் உருட்டு உருட்டுன்னு உருட்டி எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்துச்சா என்னென்னு பார்க்கறதுக்கு சின்ன உருண்டையை போட்டு பாருங்க. இந்த மாதிரி பொறி பொறியாக வந்துச்சுனாக்கா எண்ணெய் சூடு வந்துச்சுன்னு அர்த்தம். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா உருண்டைகள்லையும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கலக்கன்னு கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போதான் நமக்கு என்ன ஆகும், எல்லா உருண்டைகளும் ஒரே மாதிரி கலராக வரும். என்னடா ஒரே மாதிரி கலர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உருண்டை ஒரு ஒரு கலருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேங்க, ஆனால் ஒரு ஒரு உருண்டையும் ஒரு ஒரு கலர் இருக்குது. இந்த மாதிரி கலர் வந்ததோட நீங்கள் வந்து எடுத்துடலாம், அவ்வளோதான். நம்ம உருண்டைகள் ஃபுல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம். எனக்கு வந்து வீடியோவில் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஜாமுன் கலரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா சுகர் சிரப் ரெடி பண்ணிச்சுக்கோம்ல, அதை அம்படியும் உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்ததான் நல்லா கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சின சுகர் சிரப் இருக்கும்ல, அது கொஞ்சம் ஆறின பிறகு அப்படியே மேலாகல அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டு எடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அப்படியே சாஃப்டான, வாயில் வச்சதோட கரைஞ்சி உள்ளே போகிற அளவுக்கு சுவையில் நம்மளுடைய குலோப் ஜாம் எல்லாமே சூப்பராக தயாராகிடுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணி வச்சுருங்க. டப்பாவில் போட்டு பேக் பண்ணனா அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சிங்க இங்கே, ஏன்னா அந்தளவுக்கு அல்டிமேட்டான சுவையில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த ரெசிபியை, நான் சொன்னேன் அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் நீங்கள் குலோப் ஜாமுன்னு செஞ்சு அசத்திடுவீங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டினாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் பத்தமாக போனச்சுனாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. காலி ஆயிடுச்சுனாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன அதே பக்குவத்தில் அதே மெத்தடில் நான் சொன்னேன் இந்த குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.